हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्बर पाकपो पाती रोम सिंपलाकूर लंच पाक्स रेसिपी मंगाई सदम। सद रेडिया और पत् निम्स मंगा सदम नाम से मुड़चल वांग सदम एप्ली पाकल। मोदे और पेन रे टेबल स्पून एण सेक एण लेसा सूडान और कल स्पून कड़ग ताचिका लेसा वेड़ो अतर स्पून उलुत पर्प सेक और स्पून कड़ला पर्प सेक और निम्स पर्प रेड अड़प कुछ लेसा वदक विटक पर्प लेसा सेवको अत और अंजा काज मिगाय मुलसा सेतक और नाल पच मिगाय कीरी सेतक और रे कल सेतक कुछ पर सेक इलामें निम्स लेसा वरत विटक अतर कल स्पून मंज तूल सेतक ஒரு முறை லேசா கலந்து விட்டுக்கங்க। ஒரு பெரிய மாங்காய தோலை சீவிட்டு கேரட் துருவில இந்த மாதிரி பொடியா துருவி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சி இந்த மாங்காயை லேசா வதக்கி விட்டுக்கங்க। சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க। இப்போ இத எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க। இந்த மாங்காயை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசா வதக்கி எடுத்தா போதும். இப்போ பாத்தீங்கன்னா மாங்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு। இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்துல சாதம் உதிரி உதிரியா வடிச்சி ஆற வச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு வேர்க்கடலையை எண்ணெயில லேசா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வேர்க்கடலை ரெண்டுமே ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க. அடுத்து நாம வதக்கி வச்ச மாங்காயை சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். சூடான சாதத்துல போட்டு கலந்தீங்கன்னா சாதம் உங்களுக்கு குழஞ்சி போய்டும். அவ்வளவுதான், கலந்தாச்சு. உப்பு புளிப்பு ரெண்டுமே சரியா இருக்கானே செக் பண்ணி பார்த்துட்டு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உப்பு சாதம் ரெண்டையுமே கூட குறைய சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மாங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பரா தயாராயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.